பாப்பா வயசுக்கு வந்துச்சா வரலையா? இதெல்லாம் உனக்கு தேவையாடா? இது
உருகினார் குயிலானது பாட வேண்டுமானா குயில் மயில் போல ஆரம்பம் பரவாயில்ல என்ன கூட மயில் சொல்றீங்களா பாட பாட பாடு பாடு பாடுங்க படு கொட்டணும் நீங்க பாட்ட பாட 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 நீங்க பாட பாட நீ ரெண்டுத்தையும் ஆட்டணும் என்ன கையும் காலை பாரா மரிமவனே நீங்க பாட்ட பாடுங்க அதுக்கு ஏத்த மாதிரி கைய கால ஆட்டுறேன் அடி பையிலேயே கொண்டே எண்ணி
அடி பச்சை தண்ணி குடிக்கவில்லை, பச்சை தண்ணி குடிக்கவில்லை. Thank you.
பஞ்சு முட்டாயிட்டா இவன் உட்காந்து தூங்குறான். ஐயா இவன பஞ்சு பாப்பா வந்த நேரம், பாப்பா வந்த நேரம் அப்படி மழை பெஞ்சு விட்ட மாதிரி எவ்வளவு அமைதியாச்சு பாத்தியா? புரிஞ்சு பாப்பா உன்னை வீட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க பாப்பா? நான் என்ன சொல்றேன், கொஞ்ச நேரம் உனக்கு எனக்கு கொஞ்ச நேரம் உனக்கு எனக்கு ரெஸ்ட். ராகவால் அரசு கிட்ட பாட்டு பாடிய எங்கள் மிருதங்க சக்கரவர்த்தி அவர் வாயால் ஒரு பாடலை இசைப்பார். தட்டு கெட்ட மனித கண்ணில் பட்டதெல்லாம் ஆனா சட்டப்படி பார்க்க போனா உனக்கு ஆரடியே மிஞ்சு மாடா. ஆரடிக்கு போகும் மனிதா நீ வரதட்சணை என்னும் பேரால் பெண்களை வாட்டி வதைக்காதடா. தேவதைக்கும் தெரு பொறுக்கிக்கு கல்யாணம் கல்யாணம்
அத்தனையும் போட்டு மூட போறது பட்டல. பத்து பவுன் பெரிய வண்டி கும்பகோணம் பித்தல. அத்தனையும் போட்டு மூட போறது பட்டல. அக்கினிய கட்டிய வச்சு தாலிய கழுத்து கட்டுமா. அக்கினிய கட்டிய வச்சு தாலிய கழுத்து கட்டுமா. சாப்பாடு சாப்பிடல. கேந்த உடனே பசி ஆமா
கொண்டாட்டி எப்படி இருந்தாலும் அவளை புரிஞ்சு வரும் ஆம்பளை காத்து கால குடுப்பாங்க. நீர் வாழ நிலவாழ பொன் வாழ பொருள் வாழம் என்று சொல்லக்கூடிய பேரான நாடு, சிறு சிறப்பான நாடு எங்க நாடு இருக்கிறது. தங்க கோட்டடி அம்மா, தங்க கோட்டை சூட்டு ஒட்டி பேரண்டி அரசு காலங்களே வரதா கூட ஒட்டி கண்டு. அது கிடையாது அம்மா, என் கணவராக இருக்கக்கூடிய அவர் வீரா, அது வீரா, அவர் வீரா, எத்தனை அப்பேற்பட்ட கணவர் கம்பீரன். அவருக்கு நான் கண்ணுக்கு கண்ணாகவும் கண்ணு இமை போலவும் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணன் சொல்லக்கூடிய என் கணவருக்கு நான் ஒரே மனைவிடி. அவருடைய மனைவியானி? ஆமாண்டி அம்மா. எப்படி அந்த கண்ணு அடிக்கிட்ட குடும்பம் பண்ற? அப்படி இருந்தாலும் என் கணவராக இருக்கக்கூடியவர் சிறுவதில சிங்கக்குட்டி, துள்ளி ஓடுவது மான்குட்டி. சிறுவதிலே சிங்கக்குட்டி, ஆமா, துள்ளி ஓடுவதிலே மான்குட்டி, அவர் பாய்வதிலே புலிக்குட்டி, அவர் தின்னுவதிலே பன்னிக்குட்டி. உள்ள விட்டு ஆட்டி கிடப்பாங்க. அப்படி தங்க கோட்டை தான தகத்தோட பரிமாறு செய்யக்கூடிய விமலராசருக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ஏன் போற விமலவல்லி அப்படி என்று சொல்லுவார்கள். இவ்வளவு பொன்பொருள் போஷணங்கள் இருந்தாலும், எல்லா அனைத்து செல்வங்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை வாக்கியம் கிடையாது அம்மா. நீ தொடங்க வருவதா எனக்கு தெரியும். அப்படி அவ்வளவு செல்வத்திற்கு இருந்தாலும் எங்க நாட்டு ஆள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லாமல் திரும்ப உனக்கு பலவு சூத்து பட்டு போச்சு. நான் சூத்துக்கு படிச்சாலு சூத்து, குண்டு சூத்து, பாலம் சூத்து, இவ்வளவு சூத்து எனக்கு தெரியும். அதான் நான் சொல்றேன்,
கோவில் குளமானே நம்ம மயில முருகு கோயில அங்கதான் போய் மண்டிட்டு முருகா எனக்கு பிள்ளை கொடுங்க. அவர் பிள்ளை கொடுக்க மாட்டேன், அவர் தான் வள்ளி தெய்வம் ரெண்டு பொண்ணு வச்சுக்கிறாரு. தெரியும் குனிஞ்சு நிக்கணும். யாரை
அப்படி இருந்தாலும் காலமா கொண்டு போனது என் கணவரை பார்க்க வேணும். அவனே அவனே என்பதோட சிவனாக இருக்கக்கூடிய சிவனை நினைத்து நான் என் கணவரும் தினந்தோறும் பூஜை கொண்டு எப்படா ஒரு குழந்தை பிறக்கும் என்று நான் கனவு கொண்டு வாழறண்டி. பிள்ளை இல்லை, ஒரு பத்து பேர் ஏறி கேப்போம். ஏறி கருதாகிறார் சிவபெருமான். அவர் குடும்ப அருளால புள்ள குடுப்பாரா? அவர் ரெண்டு புள்ள, அவர் ரெண்டு பேரும் வச்சுக்கிறேன். அருள் பிள்ளை. சரி இருடா. அப்படி இருந்தாலும் என்னவர கிராமத்துல கோயில் கொண்டு இருக்கக்கூடிய யாரு? அம்மனாக இருக்கக்கூடிய உமா பார்வதிக்கு கணவராக இருக்கக்கூடிய சிவன் என்று சொல்லக்கூடிய சிந்தை அழிய வேண்டும் என்று அழகான முறையில கோயில் கொண்ட சிவனுக்கு இன்னைக்கு உடையார் ஆண்டவர், உடையார் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் அழகான முறையிலே கோயிலா வந்து தேர்த்து விழா செய்து அழகான முறையில கேளு என்று சொல்லக்கூடிய ஒரு இரவு நாடகம் நம்ம நடத்த வேண்டும் என்று நமக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீ உடையத்து நல்ல உள்ளங்களுக்கு ஸ்ரீ உடை ஆண்டவர், ஸ்ரீ உடை ஆண்டவர் அன்னவருக்கு தேர்த்திருவிழா என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் உற்சக விழாவாக இருந்தாலும் கேளிக்கை வைக்க வேண்டும் என்று நமக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எந்தவித குறையும் இல்லாமல் அந்த ஆண்டவர் அருளை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். சுபேஜயம் வந்து சன்னாக்கோணத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு எப்படியாவது வந்த ஒரு கூத்து இல்ல, நானும் பல வருஷமாவே பாக்குறேன் நிறைய ஊர்ல. இப்ப நாங்க பாரத கூத்தாரு ஊரு நிறைய ஊர்ல வந்து வந்து டிராமாலாம் வச்சிருக்காங்க. ஆனா இந்த சொன்னாக்கோணத்தை பொறுத்த அளவுக்கு இந்த தெருக்கூத்துக்கு முக்கியத்துவம் இந்த இடத்துல மட்டும்தான். இந்த ஆதி அண்டை இந்த தெருக்கூத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு பாட்டு போட்ட நேரம் போடி ஆண்டவா
தேவர் மூவரும் அரக்கர் பயம் அரக்கர் பயம் இல்லை என்று சொல்லியிருக்கிறோம். அதனால அதனால திக்கி வச்சு சென்று பிடிக்க போறேன் பாருங்க, தேவர் மூவரை சிறப்பிடிக்க போறேன். Thank you.
நீங்க எடுத்த ஏட்டு கோணராஜ கச்ச பைய உன் அச்சாளா என்ன பத்தி பெருமை சட்டக்காரங்க சொன்னாங்க போயிட்டான் போறாரு
கமல ராஜதன் இதோ விந்து மாலி அழைக்க சிறிய பிள்ளை விந்து மாலி சபை நான் இருக்காங்க.